السؤال الثاني الذي تسأل عنه في قبرك ما دينك قبرல நீ இரண்டாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி உன்னுடைய மார்க்கம் எது என்பதுதான் تقول الاسلام ديني இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்று நீ சொல்வாய் يسألك بعض الناس هل انت مسلم சில உன்னிடத்தில் கேட்கலாம் நீ ஒரு முஸ்லிமாக இருக்கறாயா تقول نعم انا مسلم يقول لك ما هذا الاسلام நீ நான் முஸ்லிம் தான் என்று நீ சொல்வாய் அப்போது அவன் கேட்பான் இந்த இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கலாம் تقول الاسلام هو الاستسلام لله بالتوحيد ان تسلم لله وتفرد الله سبحانه وتعالى بانواع التوحيد الثلاثه எனவே நீ அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னவென்றால் இஸ்லாம் என்பது கட்டுப்படுதல் அல்லாஹு தாலாவுக்கு அவனை ஓர்மைப்படுத்துவதிலே அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அவனை நாங்கள் ஓர்மைப்படுத்தி அவனை வணங்கி அவனுக்கு கட்டுப்படுவதுதான் இஸ்லாம் والانقياد له بالطاعة المسلم لابد أن يطيع الله سبحانه وتعالى ولا يعصي يعني يصلي ولا يقول لا أصلي لأنه مسلم لابد أن ينقاد எனவே இஸ்லாம் என்ற நாங்கள் என்ன சொன்னோம் கட்டுப்படுதல் ஏகத்துவ அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதிலே நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் அதே போன்று அவனுக்கு நாங்கள் வழிபட வேண்டும் அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை எங்களுக்கு ஏவி இருக்கிறான் என்றால் அந்த விடயத்திலே நாங்கள் அதை எடுத்து நடக்க வேண்டும் அதை வழிபட வேண்டும் والبراءة من الشرك أهله بالقلب واللسان والجوارح அதே போன்று அந்த இஸ்லாத்துடைய வரைவிலக்கணத்தில் உள்ளடங்கக்கூடியதுதான் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தினாலும் எங்களுடைய செயல்பாடுகளினாலும் இணை வைத்தலிருந்தும் இணை வைப்பவர்களிலிருந்தும் நாங்கள் நீங்க வேண்டும் அவர்களை விட்டும் தூரமாக வேண்டும் மார்க்கத்துடைய படித்தரங்கள் என்ன மார்க்கத்துடைய படித்தரங்களை பொறுத்தவரையில அவை மூன்று வகைப்படும் المرتبة الأولى الدرجة الأولى الإسلام முதல் படித்தரம் இஸ்லாம் وأعلى منها الإيمان مرتبة الثانية அதை விட உயர்ந்த படித்தரம் ஈமான் المرتبة الثالثة الإحسان அதை விட உயர்ந்த படித்தரம் மூன்றாவது கடைசி படித்தரம் இஹ்சான் என்கிற படித்தரம் أركان الإسلام خمسة இஸ்லாத்துடைய தூண்கள் ஐந்து இருக்கின்றன أركان الإيمان ستة ஈமானுடைய தூண்களை ஆறு இருக்கின்றன அல் இஹ்சான் ருக்ன் வாஹித் வல்லாஹு அஅலம் இஹ்சானை பொறுத்தவரையிலே அதற்கு ஒரே ஒரு தூண் இருக்கிறது